கிறிஸ்டோபர் அப்படின்ற ஒரு பையன், கிறிஸ்டோபர். ஸோ சர்ச்சுக்கு வெளியில் இன்னொரு இடத்துல பாஸ்டர் யூத் மீட்டிங்காக பிரசங்கம் பண்ண போகிறார். அப்போது இந்த பசங்க ரெண்டு பேர் கேட்குறாங்க, பாஸ்டர் உங்கள் கூட நாங்களும் அந்த யூத் மீட்டிங் வரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே பாஸ்டர் சொல்கிறார், தாராளமாக வாங்கடா, எல்லோரும் போய் போகலாம், போயிட்டு அந்த யூத் மீட்டிங்கை அட்டன் பண்ணுங்கன்னு சொல்கிறார். உடனே சரின்னு சொல்லி அவங்க எல்லாமே பேக் பண்ணிட்டாங்க. வெளியூருக்கு போகிறோம், பாஸ்டரோட போகிறோம், நம்ம ஒரு மூணு நாள் அங்கே ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் எப்படி வர்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பாஸ்டரை ஃபோன் பண்ணி அந்த பாஸ்டர் சொன்னார், இந்த மாதிரி என் கூட ரெண்டு தம்பிங்க வராங்க, அவங்க யூத் மீட்டிங் அட்டன் பண்ணிக்குவாங்க, நான் பிரசங்கம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாஸ்டர் என்ன சொன்னார்னா, பாஸ்டர் நீங்கள் மட்டும் வாங்க, தம்பிங்களை கூட்டிகிட்டு வர வேண்டாம், ஏன்னா நான் நிறைய பொம்பளை பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரேன், ஒருவேளை இவனை வந்து ஏதாவது பேசிட்டாங்கன்னா நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். ஏன்னு சொல்லிட்டாருன்னு தெரில, அப்படி சொல்லிட்டார். சொன்ன உடனே இந்த பசங்க வந்து ரெடியாகி, பாஸ்டர் போகலாமா எப்போ கிளம்புறோன்னு கேட்டோன்னா, இவர் என்ன சொன்னார்னா, இல்லை மகன் நான் அந்த மாதிரி ஃபோன் பண்ணி பாஸ்டர்கிட்ட கேட்டேன், அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இந்த பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் நிறைய பேரை கூட்டிகிட்டு வரேன், வெளியில் உள்ள பசங்களை வந்து நாங்கள் ரொம்ப அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு, உங்களை அடுத்த மீட்டிங் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்ன உடனே இவர் ரெண்டு பேருக்கும் பயங்கரமான கோவம் வந்துச்சு. என்ன பாஸ்டர் அப்படின்னா, நாங்கள் என்ன பொம்பளை பொறுக்கின்னு நினைக்கிறாங்களா, அவங்க நானும் மோசமானவங்க நினைக்கிறாங்களா, எங்களை பற்றி அவருக்கு என்ன தெரியும், எங்களை பற்றி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எதுக்கு வர வேண்டான்னு சொன்னாருங்க, நாங்கள் என்ன அப்படி போய் பேசிடுவோமா, இது நல்லதில்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை குறித்து கோவிச்சுட்டு, அப்போ எங்களை நீங்களும் அப்படி தானே நினச்சிருக்கிறீங்க, நீங்கள் உடனே சொல்லியிருக்க வேண்டாமா பாஸ்டர், நீங்கள் உடனே சத்தம் போட்டிருக்க வேண்டாமா அப்படின்னு கோவிச்சுட்டு போன கிறிஸ்டோபர் திரும்பி வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா, 10 இயர்ஸ், 10 வருஷம். அந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக, இல்லை நான் இனி சர்ச்சுக்கு வரமாட்டேன், இப்படி நினைக்கிற இடத்துல நான் சர்ச்சுக்கு வர முடியாது, ஊழியக்காரங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சர்ச்சை விட்டு போனவன், 10 இயர்ஸ் அவனுடைய வாழ்க்கையினுடைய முழு சுழற்சியும் மாறி, எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையுமே இழந்து, ஆண்டவருடைய உறவை இழந்து 10 இயர்ஸுக்கு பின்னாடி வந்து நிற்கும்போது அவன் சொன்ன ஒன்றே ஒன்று, எப்படியோ 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கூட இருந்தால் நான் ஒரு தேவனுடைய மனுஷனாக பெரிய ஊழியக்காரனாக மாறுவேன்ற அந்த லட்சியத்தை கண்டுபிடிச்ச அந்த பிசாசு சின்ன ஒரு காரணத்தை காமிச்சு உங்களை விட்டு என்னை கொண்டு போய் 10 வருஷம் என்னை பின்னாடி கொண்டு போயிட்டான் பாஸ்டர், ஆனால் நான் இப்போ வந்திருக்கிறேன் 10 வருஷம் தாண்டி, ஆனால் முழுமையாக நான் நினச்சா கூட வர முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு கண்ணியை வச்சுட்டே என்னை அனுப்பிட்டான், பட் நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவன் நடந்த சம்பவம், அந்த 10 வருஷம் தாண்டி அந்த கிறிஸ்டோபர் அந்த ஊழியக்காரர்கிட்ட அழுறாரு, மகன் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி உன்னை எப்படா நீ இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நீ பாதுகாப்பாக இருப்ப, நீ சத்தத்தை கேட்டுருவேன், நீ ஆராதிச்சிருவேன், நீ ஜோம் பண்ணுவேன்னு தெரிஞ்சு எப்படியாவது உன்னை பிரிக்கிறதுக்கு என்னென்னமோ பிளான் பண்ணுவான். இல்லை ஒருவேளை உங்க பாஸ்டருக்கு ரொம்ப பெரிய அளவில் பாட தெரியாமல் இருக்கலாம், உங்க பாஸ்டருக்கு பெரிய அளவில் பிரசங்கம் பண்ண தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்க பாஸ்டர் உனக்கு பாடுறதான் பாட்டுப்பா, உங்க பாஸ்டர் உனக்கு கொடுக்கறதான்ப்பா செய்தி, நீ நீ வந்து பெரிய சாதுரியமா நீ கேட்க வேண்டாம், நீ அடங்கி இருந்தா போதும், என் பாஸ்டர்கிட்ட நான் கத்துக்கிட்டது வசனத்தை மட்டும்தான் கத்துக்கிட்டேன், எங்க பாஸ்டர் நிறைய வசனத்தை சொல்லுவாரு, சில பிரசங்கம் எனக்கு பாஸ்டர் பேசுற பிரசங்கம் எல்லாம் எனக்கு புரியாது, ஆனா என் பாஸ்டர் பேசுன வசனம் எல்லாம் எனக்கு மனப்பாடமா இருந்துச்சு, நான் போகும்போது நடக்கும்போது உட்காரும்போது சூழ்நிலைக்குள்ள போகும்போது எங்க பாஸ்டர் மூலமா ஆண்டவர் பேசின வசனம் இன்னைக்கு வரைக்கும் என்னை காப்பாத்திட்டே இருக்குப்பா, இன்னைக்கு வரைக்கும் என்னை காப்பாத்திட்டே இருக்கு. அதனால சில இடங்கள்ல இருந்து பிரிக்கிறதுக்கு பிசாசு உங்களை முயற்சி எடுப்பான், பி கேர்ஃபுல், கேர்ஃபுல். சர்ச்சுக்குள்ளேயே சத்துரு இருப்பான், சாலமனுக்கு சாமுவேலுக்கு வந்து டார்கெட் வெளியே இல்லை, சர்ச்சுக்குள்ளேயே காம்பவுண்டுக்குள்ளேயே தான் பிரச்சனை, காம்பவுண்டுக்குள்ளே தான் அசுத்தம், சில நேரத்தில் சர்ச்சில் இருக்கிறவங்கள கூட நம்ப முடியாது, பட் அப்படி தான் இருக்கும், சில இடத்துல இருக்குதுன்னு பார்த்து அங்கே நடக்கிற அந்த நெகட்டிவை மட்டும் பார்த்துட்டு போவோம், விசுவாசத்தை ஒரு நாளும் விட்டுறாத, நீ பார்க்க வேண்டியது மனுஷனே அல்ல, நீங்க பார்க்க வேண்டியது ஊழியக்காரையோ, நீங்க பார்க்க வேண்டியது விசுவாசியோ, நீங்க பார்க்க வேண்டியது லீடரையோ அல்ல, நீங்க பார்க்க வேண்டியது வானத்தையும் பூமியையும் படைத்த எனக்கு முன்மாதிரியா இருக்கிற, என்னை நடத்துகிற, விழுந்து போகாத அந்த கர்த்தரை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
தலையெழுத்தை மாத்துகிற ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயமா மாத்த வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சோ இந்த இந்த பாட்டை மனப்பாடமா, இந்த ரெண்டு பாட்டு உங்களுக்கு கத்து கொடுத்துறேன். ஒண்ணு, நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேன், உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, நானும் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம் முன் நிறுத்தணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம் முன் நிறுத்தணும், நம்புங்கப்பா. சோ பாடிட்டே பாடிட்டே ஆண்டவர், அதான் சங்கீதக்காரன் சொல்ல, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. நீ பாடிட்டே இரு மகன், பாடிட்டே இரு. கண்டிப்பா சொல்றேன், அப்பா சொன்ன வார்த்தையை சொல்றேன், 10 வருஷம் தாண்டி நீதான் ராஜா, நீதான் ராஜா, நீதான் ராஜா. ஆமென். சோ ரெண்டாவது அடுத்த பாட்டு, தேவனே சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, அப்படியே உருக்கமா திருப்பி கொள்ளும் எங்களை, மறைக்காத இருமுகத்தை, ரட்சியும் உம் ஜனத்தை, திரும்பி வாரும் வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும், தலை மேல கைய வச்சு இந்த திராட்சை செடியை, இந்த திராட்சை செடியை. ஆமே. உங்க எல்லாருடைய கல்யாணமும் ராஜா வீட்டு கல்யாணம் போல நடக்க போகுது. ஆமீன். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.